ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஏ பெயிண்டிங் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேஎஸ்டபிள்யூலேருந்து ஒரு தரமான இன்டீரியர் வால் பெயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஹாலோ மெஜஸ்டிக் இன்டீரியர்ஸ். நம்ம ஏற்கனவே ஹாலோ மெஜஸ்டிக் எக்ஸ்டீரியரை பற்றி பார்த்துட்டோம். இது அதில் வரக்கூடிய ஒரு இன்டீரியர் ப்ராடக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கிங் சைஸ் வந்து 1 லிட்டரு, 4 லிட்ரு, 10 லிட்ரு, 20 லிட்ருன்னு அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட் அண்ட் ப்ரைமர், அதாவது செல்ஃப் ப்ரைமிங் பெயிண்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் லோ விஓசி. நம்ம விஓசியை பற்றி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கரை எதுவும் பிடிக்காது. அப்படியே நம்ம சின்ன பிள்ளைங்க ஏதாவது கரைகளை தடவி வச்சுட்டாலும், கரைகள்னால் ஒரு டீ இதோ இல்லை ஒரு காஃபி அந்த மாதிரி ஏதாவது கரை இருந்தாலும் அதை நம்ம துணியை வச்சு தொடச்சாலே அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஆன்டி வைரல் அண்ட் ஆன்டி பாக்டீரியாஸ் அப்படிங்கிற ரெண்டு ப்ரொடெக்ஷன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஹாலோ மெஜஸ்டிக் இன்டீரியரில் ஒரு 7 இயர்ஸு பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சில்க் ஃபினிஷு, அதாவது ஹை ஷைனிங் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். இனி நம்ம அப்ளிகேஷன் செக்ஷனுக்குள்ளெல்லாம் போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைலூஷன் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 250 ml வரைக்கும் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும். நம்ம இப்போ ஒரு ரீபெயிண்டிங் ஹவுஸோட பெயிண்டிங் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் கோட் அண்ட் செகண்ட் கோட்டு ரெண்டுமே ஹாலோ இன்டீரியரை டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு புது ஹவுஸோட, அதாவது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஹவுஸோட பெயிண்டிங் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் கோட்டு வந்து நமக்கு இன்டீரியர் ப்ரைமர் அடிக்கணும். ஸ்டெப் டூவில் வந்து அக்ரலிக் வால் புட்டி அப்ளை பண்ணணும். அக்ரலிக் புட்டியோட யூசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம செவரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சி நம்ம வீட்டுக்கு ஒரு தனி ப்ரீமியம் லுக்கே கொடுக்கும். ஸோ ரெண்டு கோட்டு அக்ரலிக் புட்டி அப்ளை பண்ணதுக்கப்புறவு ஸ்டெப் 3 வந்து திரும்ப நம்ம ஒரு கோட்டு வால் ப்ரைமர், இன்டீரியர் ப்ரைமர் அப்ளை பண்ணணும். அதுவும் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறவு 2 கோட்டு நமக்கு இன்டீரியர் எமல்ஷன், ஹாலோ இன்டீரியரை நம்ம அப்ளை பண்ணுறோம். அக்ரலிக் புட்டியை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணால் அதோட பெயிண்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் மாற்றமாகும். என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 ஒரு கோட்டு வால் ப்ரைமர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கோட்டு ஹாலோ இன்டீரியர் நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஹாலோ மெஜஸ்டிக் இன்டீரியரோட கவரேஜ் பார்த்தோன்னா சிங்கிள் கோட்டுக்கு 280 லிருந்து 360 வரைக்கும் 1 லிட்டரில் கவரேஜ் கிடைக்குது. ஆனால் மேக்ஸிமம் கவரேஜை நம்மளால் அக்ரலிக் புட்டிலாம் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லைனா ஆவரேஜாக 280 லிருந்து ஒரு 320 வரைக்கும் நம்மளால் கவரேஜ் எடுக்க முடியும். ஹாலோ மெஜஸ்டிக் இன்டீரியரில் நம்ம 1808 கலர் எடுக்கலாம். இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1808 கலருக்கும் எந்த கலர் காஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த சார்ஜஸும் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதோட பேஸுக்கு என்ன ரேட்டு வருதோ அதே ரேட்டை தான் உங்கள்கிட்ட வாங்க போகிறாங்க. எந்த ஹிடன் சார்ஜஸும் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்டில் கிடையாது. ஸோ கலர் சார்ஜஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் 1808 கலரில் எந்த கலரானாலும் தைரியமாக சூஸ் பண்ணலாம். ஹாலோ மெஜஸ்டிக் இன்டீரியரோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 1 லிட்டருக்கு 495 ரூபா, அப்ராக்சிமேட்டாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 ரூபா 40 காசு பர்ச்சேஸ் காசு ஆகும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஷைன் ஃபினிஷ் கிடைக்கும். அண்டு நம்ம முதலே சொன்ன மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கும். ஸோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான பெயிண்ட்டு தான் ஜேஎஸ்டபிள்யூவில் வர்ற ஹாலோ மெஜஸ்டிக் இன்டீரியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க. வேறு உங்களுக்கு பெயிண்டப்பட்ட டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த டீட்டெயில்ஸையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காண்டி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ராடக்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.